இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் ஒரு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இல்லாமல் இப்போ ஃபுட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூளாக மசிச்சு விட்டுக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா வாயில் கடிபடும், அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்ட வேணாம், லைட்டாக உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வச்சு காய வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். லைட்டாக அமுத்துனா போதும், ரொம்ப ஹார்டாக அமுத்த வேணாம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ஏன்னா இது காலிஃப்ளவர்லாம் ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா முரு முருனு அருமையான காலிஃப்ளவர் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.